வணக்கம் நண்பர்களே, இது ஜி உங்களின் குரல். நண்பர்களே, நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா, எந்த தலைப்பில் பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேரை சந்திப்போங்க. அதில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பெரும்பாலும் சொல்லக்கூடிய வார்த்தையை, இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு மட்டும் ஏன்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், கடவுள் எனக்கு மட்டும் ஏன்னா இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு தெரியல, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய மக்கள் புலம்புவாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை, உண்மை எல்லாரும் ஒரு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம எப்படி கடந்து போகணும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம தான் இவ்வளோ வேதனை போடுறோம், தன்னைத்தானே தனக்குள்ளேயே அந்த வேதனையை இன்னும் ரெண்டு அதிகப்படுத்தி அவங்கள அவங்களே சோகப்படுத்திக்குவாங்க. எப்படின்னு கேட்டால், தனக்கு கஷ்டம் இருக்குது, தனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு தன்னைத்தானே வருத்தி கொள்வது. அப்படி வருத்தி கொள்ளாமல், இந்த மாதிரி நினைக்காம, ஒரு கஷ்டம் வந்திருக்கு, ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கோம், இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி விடுதலையாகி வெளியே வரணும், அடுத்து என்ன, அந்த அடுத்து என்னன்ற அந்த குவஸ்டின், அந்த குவஸ்டினை ஒவ்வொரு மனிதனும் கேட்க ஆரம்பிச்சிட்டாவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு தெரிய வந்துடும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கேலி பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது. நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம எந்த நோக்கத்தில் நம்ம இருக்கோம், நம்ம போகக்கூடிய பாதை சரியாக இருக்கா, நமக்கு முன்னாடி இருக்கிற குறிக்கோள் என்ன, நம்ம நோக்கம் தான் நமக்கு முன்னாடி இருக்கணும். இப்போது கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குங்க, அவ்வளோ பெரிய கிரவுண்டில் எவ்வளோ ஆடியன்ஸ் பார்ப்பாங்க மேட்சை. அங்கே போடக்கூடிய பவுலராக இருந்தாலும் சரி, பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும், ஐயோ அவன் கை தட்டுறான், ஐயோ இவங்க கை தட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் அவன் அந்த இடத்துல பார்க்க மாட்டான். பேட்ஸ்மேனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், பால் எப்படி நம்மளை நோக்கி வரப்போகுது, அந்த பாலை நம்ம சரியாக அடிக்கணும். அதே மாதிரி அந்த பவுலருடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், இவனுக்கு எந்த மாதிரி பால் போடணும் அப்படின்ற நோக்கத்தை மட்டும்தான் அவங்க மனசில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளை சுற்றி என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம பிரச்சனை இல்லாமல் வாழணும், அவ்வளோதான். அந்த நோக்கத்தை நம்ம சரியாக செஞ்சுட்டு போயிட்டாவே இந்த பிரச்சனை வந்து நம்ம ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடலாம். அது ஒரே நாளில் முடியுமா, முடியாது. எந்த ஒரு பிரச்சனையும் ஒரே நாளில் முடிவு இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். அதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கான வழி நமக்கு கிடைச்சிட்டா இந்த பிரச்சனை எல்லாமே தன்னாலே விலகி போயிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி மனசுக்குள்ளே வருத்திக்காமல் எதையுமே பாசிட்டிவாக எடுத்து நம்மளுடைய எண்ணங்களை சரிப்படுத்தி நம்ம போகக்கூடிய பாதை சரியான பாதையான்னு நிர்ணயம் பண்ணி நம்மளை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக போராடுவோம். நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிப்போம். மனசை வருத்தப்படாதீங்க, மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் காலம் கொஞ்சம் தாழ்ந்து போகலாம், ஆனால் வெற்றி நிச்சயம் உண்டு. ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.